அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான அறிவிப்புகளும், மேலும் தமிழக அரசின் நிதியுதவி குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கடந்த ஆண்டு அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை 63% குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள அட்டைதாரர்களுக்கும் சரிபார்க்கும் பணி படிப்படியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இது குறித்து தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவில், கை விரல் ரேகை பதிவுக்காக யாரையும் கட்டாயப்படுத்தி ரேஷன் கடைக்கு வரவழைக்க கூடாது. கை விரல் ரேகை பதிவின் போது ஆவணங்கள் எதையும் கேட்கக்கூடாது. கை விரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் குடும்ப அட்டையில் இருந்து நீக்கப்படும் என்ற தவறான தகவலை தரக்கூடாது. குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் வசதிக்கேற்ப ரேஷன் கடைக்கு சென்று கை விரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் ரேஷன் கடைக்கு வர முடியாத உடல் நலம் முடியாதவர்கள், வயதானவர்கள் உள்ளிட்டோருக்கு ரேஷன் கடையில் விற்பனை முடிந்ததும் அவர்களின் வீடுகளுக்கே சென்று கை விரல் ரேகை பதிவு செய்யும் பணியை முடிக்க அறிவுறுத்தப்படுகிறது. பயனாளிகளுக்கு இடையூறு இல்லாமல் குழப்பமின்றி கை விரல் ரேகை பதிவு செய்யும் பணியை முடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் மிக்சாம் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி ₹6000 ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்த ஏதுவாக விண்ணப்பம் விநியோகம் செய்யப்பட்டது. மேலும் தற்போது கணக்கெடுக்கும் பணிகள் முடிவடைந்த நிலையில் அவர்களது வங்கி கணக்கில் விரைவில் ₹6000 வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய பயனாளர்கள் இணைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், இதுவரை விண்ணப்பிக்க தவறியவர்கள் அனைவரும் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகிறது.